மார்ச் 2021 டைம் கரெக்டாக 9:22 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம 36-200 கால் ஆப்ஷன், 36-200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். கால் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 276 கிட்ட செல்லு, 325 மேலே பை, கீழே வந்து பை சைடு வந்து நம்ம போடலை. ஏன்னா இன்னைக்கு வந்து அது லெவல் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ கிட்ட வரும். அதே போல் புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 485 கிட்ட செல்லு, 537 மேலே பை, 140 கிட்ட பை, 110 கிட்ட செல்லு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோபோட எல்லாமே செட் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 11:07 ஆகுது. இப்போ நம்ம 36-300 புட் ஆப்ஷன் வந்து ஸ்கேல்பிங்கில் ரெண்டு லாட் பை பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் இருக்கு. டைம் வந்து 11:07 ஆகுது. 36-300 புட் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்கில் பை பண்ணியிருக்கோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெஸ்ட்லி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ஒரு 500 மைனஸ்ல இருக்கு, 800 மைனஸ்ல இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 12:12 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், நமக்கு வந்து ஸ்கேல்பிங்கில் போட்டது வந்து ஒரு 5800 6000 கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. இது நமக்கு போதுமானது. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸ்கேல்பிங்கில் போட்டது ஸ்கொயர் ஆஃப் கொடுக்குறோம், எஸ் கொடுக்குறோம். ரோபோலையும் கட் ஆயிடுச்சு, 5000 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோபோவில் எந்த சிக்னலும் வரல. நமக்கு புட் ஆப்ஷன் வந்து நமக்கு செல் ரேஞ்ச் வந்து 485 இருக்குது, அது வரணும். கால் ஆப்ஷனாக நமக்கு எதுவும் வராது, ஏன்னா இதில் வந்து பை என்ட்ரி போடுறதுக்கு ஒர்த்தி இல்லை. ஸோ அதனால் புட் ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு ஹோப் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 2:10 ஆகுது. மார்க்கெட்டில் ஓட்டமே இல்லை சுத்தமாக, ஏன்னா 36-200 கால் ஆப்ஷன்லேயும் நமக்கு ரோபோ எந்த விதமான ட்ரிகர் கொடுக்கல, 36-200 புட் ஆப்ஷன்லேயும் எந்த விதமான ட்ரிகர் கொடுக்கல. நான் இப்போது ஆல்ரெடி இப்போ நான் ரோபோவில் வந்து 2 தடவை வந்து நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கிறேன். ஸ்கேல்பிங் பண்ணதில் பார்த்தோம் அப்படின்னா 35-700 இப்போ பண்ணோம், அதில் வந்து ஒரு 5450 ப்ராஃபிட் இருக்குது 35-700. ப்ளஸ் அதே போல் காத்தால் நம்ம வந்து 36-300 போட்டோம், அதில் ஒரு 5000 ப்ராஃபிட் இருக்குது. ஓவரால் இன்றைக்கி ஒரு 10500. இது ரெண்டுமே ஸ்கேல்பிங்கில் வந்தது தான், ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் சுத்தமாக மூமெண்ட்டே கொடுக்க மாட்டேங்குது எக்ஸ்பைரின்றதுனால. ஸோ ஏதாவது ட்ரிகர் ஆகுதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து புட் ஆப்ஷன் வந்து 140 வந்தால் ட்ரிகர் ஆகணும். கால் ஆப்ஷனில் ட்ரிகர் வரதுக்குண்டான வாய்ப்புகளே இல்லை இன்றைக்கி, ஏன்னா மூமெண்ட் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 2:33 ஆகுது. பார்க்குறோம் இன்றைக்கி வந்து எந்த விதமான ஓட்டமும் இல்லை மார்க்கெட்டில், ஃபுல்லாக சைடுவேஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து ஸ்கேல்பிங்கில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு 10500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது, இது போதுமானது. ஏன்னா இன்றைக்கி எந்த விதமான ரோபோ மூலமாக சிக்னல் எதுவும் ஜென்ரேட் ஆகலை, ஒன்லி ஸ்கேல்பிங் மட்டும்தான் நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு புது ட்ரேடில் பார்க்கலாம். நன்றி.